Hi students, I am Vino. 11th Max Chapter 1 le, Example 1.16 le, second sum paakalam. So question enna kuduthirukanga na, check whether the following function for 1 to 1 us and then on to us appdin sollittu kuduthirukanga. So inga nammalku eppadi kuduthirukanga appdina, r il irundha r ku vandha adhaadhu real number to real number function create pannanga. R minus 0 il irundhu நம்மளுக்கு r. So r minus 0 அப்படினா என்ன அர்த்தம்? மைனஸ் டம், அதாவது 0 டம் மட்டும் இங்க இருக்காது. So minus 1 இருக்கும், minus 2 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும். இல்லையா? So இங்க வந்து எப்படி இருக்கும்னா ரியல் நம்பர் தான் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அப்ப என்ன போட்டுக்கலாம்? 0 minus 1 plus 1 அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து 1 to 1 பார்க்கலாம். So 1 to 1 என்ன தெரியும்? f of x is equal to f of y. So x is equal to y. இங்க நமக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா f of x is equal to x அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா? So f of x is equal to 1 by x அப்படினு சொல்லிருக்காங்க. So f of x is equal to என்ன எழுதிக்கலாம்? f of y. So 1 by x is equal to, so 1 by x is equal to 1 by y, you know, y is equal to என்ன பண்ணிக்கலாம்? x னு கிடைக்கும். இதுல இருந்து x is equal to y. So கொடுத்திருக்கிற வைஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ணுது. இங்கேயும் நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் வந்து இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுதான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஒன்றுனா ஒன்று இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஏன்னா ஒன் பை எக்ஸ் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து ஜீரோ சப்ஷீட் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே ஜீரோ இல்லை. ஒன்னுன்னு சப்ஷீட் பண்ணோம்னா 1/1 வேல்யூ வந்து 1 இருக்கும். 2 சப்ஷீட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இதில் கண்டிப்பாக 1/2 வரும். ஸோ இதுவும் கிரியேட் ஆகும், இதுவும் கிரியேட் ஆகும். ஸோ மைனஸ் 1 போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? 1/-1 மைனஸ் 1 தான். மைனஸ் 2 போட்டோன்னா என்னாகும்? மைனஸ் 1/2. ஸோ எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். அண்ட் தென் ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக பேர் இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்லிக்கலாம்? 1 to 1 அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் 1 to 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆன் டூ. ஸோ ஆன் டூவில் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஸோ ஆர் மைனஸ் 0, இது வந்து ஆர். ஸோ இங்கே என்ன இருக்கும்? மைனஸ் 1, மைனஸ் 2, 1 to 0, மைனஸ் 1, 1. ஓகேயா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? சேம் அஸ் x இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 1 எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும்? f ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1/1 வேல்யூ 1. ஸோ நம்ம 1 போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 1 கிடைக்கிது. நெக்ஸ்ட் x இஸ் ஈக்குவல் டு நான் மைனஸ் 1 போகிறேன் அப்படின்னா f ஆஃப் மைனஸ் 1னா 1/-1 என்ன ஆகிடும்? மைனஸ் 1. அப்போ மைனஸ் 1 போடும்போது மைனஸ் 1. நெக்ஸ்ட் x இஸ் ஈக்குவல் டு 2னா f ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ ஆன்சர் என்ன இருக்குது? 1/2. அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம்? 1/2 வருமா? அப்போ 2 போடும்போது 1/2. நெக்ஸ்ட் இங்கே வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும்? மைனஸ் 1/2 இருக்கா. ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இமேஜ் இருக்குது. ஆனால் ஆன் டூனா நம்மளுக்கு என்ன கண்டிஷன்? கோடொமைனில் இருக்கிற எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். இங்கே 0 இருக்குது, இந்த 0 இங்கே என்ன இருக்காது அப்படின்னா ப்ரீ இமேஜ் அப்படிங்கிறது ஒன்று அக்யூர் ஆகாது. ஸோ அதுக்கு ப்ரீ இமேஜ் அக்யூர் ஆகாது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இட் இஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆன் டூ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃபார் என்ன ரீசன் அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ பிளாங்க்ஸ் டு ரியல் நம்பரில் கோடொமைன். பட் என்ன இல்லை அப்படின்னா தெர் எக்ஸிஸ்ட் நோ ப்ரீ இமேஜ் இல்லையா. ஸோ தெர் எக்ஸிஸ்ட் நோ ப்ரீ இமேஜிங் டொமைன். ஸோ இந்த ரீசனால் தான் நம்ம என்ன சொல்லலைன்னா இட் இஸ் நாட் ஆன் டூ அப்படிங்கிறோம். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.